ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது, உங்கள் லக்னம் பலம் பெற என்ன செய்ய வேண்டும். இந்த தலைப்பில் பார்த்துட்டு வர வீடியோவில் இன்றைக்கு மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்தைச் சேர்ந்த அன்பர்கள் தங்கள் லக்னத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக வாழ்வியலில் ஏற்படும் இன்னல்கள், சோதனைகளை கடந்து வாழ்க்கையில் ஜெயம் பெற வைக்கும் யோசனைகள் இவை. ஒவ்வொரு லக்னத்தும் தனித்துவம் வாய்ந்தவை. ஒவ்வொரு லக்னமும் வேறு வேறு மாதிரியான தகவல் தொடர்புகள், அலைவரிசைகள், கிரக ஆதிக்கங்களுக்கு உட்பட்டவை. அந்த வகையில் மிதுன லக்னம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுடைய மூன்றாவது வீடு, புதனுடைய வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவான் நைச்சிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக வலிமைகளில் கடைசியில் இருக்கிறவர். இவருக்கு அவ்வளோ பெரிய பவர் அப்படின்னு சொல்ல முடியாது. உபய லக்னமாகவும் இது வரும். உபய லக்னங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பலகீனமானவை. இந்த லக்னத்தினுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா இரட்டை, அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு உருவம். பொதுவாக புதனையே வந்து ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இரட்டை நிலையில் இருக்கக்கூடியது. இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அழித்தன்மை, நடுநிலை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய புதன் இந்த லக்ன அதிபதியாக வரபோது உங்களுக்கு லக்னாதிபதி பலகீனமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தோணுனா, உங்கள் லக்னத்தை பலப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, தாயார் வழிபாடு செய்வது மேலும் சிறப்பு. புதன்கிழமையில் துளசி மாலை அணிவித்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அறிவுக்கு பேர் போன கிரகம் புதன். ஸோ அவர் வலுவிழந்த நிலையில் ஜாதகத்தில் இருந்தார்னா அறிவுசார் விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், நிறைய படிக்கணும், நிறைய அனுபவ அறிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய அறிவை தனக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் தானம் தரும் அமைப்பையும் பெறணும். புரியுதுங்களா? அறிவை தாரை வார்த்தல் என்பது மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தி வரக்கூடிய ஒன்று. நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய லக்னம் மிதுனம். வாழ்வியலில் தொடர்புகள், தொடர்புகள், தொடர்புகள்னு அந்த மூணாம் இடம்ங்கிறதுனால தொடர்புகளையும் செயல் திறனையும் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு லக்னம் மிதுனங்கிறதுனால நிறைய தொடர்புகளை சுயமாக காரியத்துக்கு பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கணும். இது மிதுன லக்னத்தினுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களுக்கு இருக்கிற அறிவை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதன் மூலமாக நிறைய தொடர்புகள் வரும். உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது உங்களுக்கு வேலை செய்தோ இல்லையோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அறிவுசார் விஷயங்களால் ஏற்படும் தொடர்புகளை பயன்படுத்தி வாழ்வியலில் முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? மரகத பச்சை அப்படிங்கிறது புதனுடைய கல். அதில் இளம் பச்சை நிறக்கல் வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தும். இதோடு வைரம் நீளம் அணிந்து முக்கோண வடிவில் செஞ்சு மோதிரமாக போட்டுக்கலாம். பஞ்சலோக உலோகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. பஞ்சலோக உலோகத்தை பயன்படுத்தி ரொம்பவும் நல்லது. பயிரில் பாசிப்பயிறு மிகவும் சிறந்தது. பாசிப்பயிறுங்கிறத புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி படைக்கிறதன் மூலமாகவும் உங்கள் லக்னத்தை வலுப்படுத்தி கொள்ள இயலும். பொதுவாக புதனின் வலு என்பது கற்பித்தல், கற்றுக்கொள்ளுதல். இது ரெண்டையும் நிறுத்தாமல் இருந்தாலே உங்களுக்கு புதன் வலுவாகிட்டே இருப்பார். கற்பித்தல், உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கற்றுக்கொள்ளுதல், எப்போதும் கற்றுக்கொண்டே இருங்கள். ஒரு சின்ன துண்டு பேப்பர் கிடைச்சா கூட அதை எடுத்து படிக்கிற பழக்கம் மிதுன லக்னக்காரங்களுக்கு இருக்கும். அதிலிருந்து ஒரு நியூஸை கேதர் பண்ணி மைண்டில் வச்சுக்குவாங்க, சரியான நேரத்தில் அதை பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? இயங்குதலும் இயக்குதலும் அச்சகத்துறையும் பத்திரிகை துறையும் தொலைத்தொடர்பு துறையும் இந்த கம்ப்யூட்டர் துறையும் ஐடிசி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் புதன் சார்ந்த விஷயங்கள். அதனால் இந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் செலுத்துவது புதனை வலுப்படுத்தும். ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பேசி பிழைக்கும் தொழில்கள், ஜோதிடத்தில் ஆர்வம் ஏற்படுவது, இதெல்லாம் புதனுடைய வலுவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ உங்கள் லக்னாதிபதியான புதன் மிதுன லக்னம் வலுப்பெறும்போது தகவலை, தொடர்புகளை சேகரித்து கொண்டே இருப்பது, நிறையா படிக்கிறதே ஒரு பெரிய பரிகாரங்க. படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படவே கூடாது, படித்து கொண்டே இருப்பது. அதாவது முறையான படிப்பு அப்படின்னு கூட அதை எடுத்துக்க வேண்டியதில்லை, முறை இல்லாத படிப்பாகவும் எடுத்துக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் நிறைய புக்ஸ் படித்து அறிவை வளர்ப்பார், பட் அவர் காலேஜுக்கே போயிருக்க மாட்டார். இதுவும் அனுபவ அறிவின் ஞானத்தை தரக்கூடியது. ஸ்தலங்களில் மிக முக்கியமாக திருவெண்காடு. திருவெண்காடு புதனுடைய ஸ்தலம், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற, சரிங்களா? அங்கே போய் புதனுக்கு உண்டான பிரீத்தி செஞ்சு, அங்கே புதனுக்கு தனி சந்நிதியாக இருக்கும். அங்கே போயிட்டு வரும்போது உங்கள் லக்னம் வலுப்பெறும். பச்சை நிறங்களை அதிகமாக உடுத்துவது, புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது, மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் வழிபாடு செய்வது, பெருமாளின் எந்த ரூபத்தையும் வழிபாடு செய்வது புதனை வலுப்படுத்தும். மரகத பச்சை, வைரம் மற்றும் நீலம் மூன்றையும்
மோதிர விரலில் அணிஞ்சுக்கிறது, அதை முக்கோண வடிவத்தில் செஞ்சு, அதாவது ஒரு அம்பு வடிவில் செஞ்சு அணிந்து கொள்வது வெகு சிறப்பான முன்னேற்றத்தை உங்கள் லக்னத்துக்கு ஏற்படுத்தி தரும். புரியுதுங்களா? பச்சை பயிறு தானம் செய்வது, பச்சை பயிரை படைத்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது, புதனுக்குண்டான ஸ்தேத்திரமான திருவன்காடு சென்று வருவதும் இதில் வலுவை தரும். அறிவை தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவு தானம், அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறையா உதவி செய்வது, படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது, குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை தான் வந்து புதனை குறிப்பிடும், இளவரசன் அல்லது இளவரசி. இப்போ ஒரு 12 வயசில் இருக்கிற ஒரு குழந்தை ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, தோற்றத்தில் அவங்க எப்படி இருந்தாலும் வளர்ச்சி அப்படிங்கிற நிலையில் வந்து அவங்க ஆணாவோ பெண்ணாவோ முழுசாக மாறிவிடவில்லை அப்படிங்கிற விடலை பருவத்தை தான் புதன் குறிப்பிடுவார். அதனால் அந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது, கல்வி உதவி, மருத்துவ உதவி, அறிவு தானம், இவைகளை செய்யும் போது உங்கள் லக்னம் ஆட்டோமேட்டிக்காக வலுப்பெறும். இன்னொரு மிதுன லக்னத்தில் இருக்கிற மிகப்பெரிய சூட்சம் என்னென்னா, துணையை பிரியாதீர்கள். இது இரட்டை லக்னம், ஆணும் பெண்ணும் இணைந்த லக்னம். அப்போ துணையை, இணையை, உங்கள் வாழ்க்கை துணையை பிரியாமல் இருக்கணும். தனித்து மிதுனம் செயல்படாது, இது ஒரு சூட்சம். மிதுனம் எப்பயுமே தனித்து செயல்படாது, யாராவது ஒருத்தரோடு இருக்கணும். அப்போ அந்த துணை அப்படிங்கிறத, இணை அப்படிங்கிறத வாழ்க்கையில் பிரியவே கூடாது. திருமணமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை பிரியாமல் இருப்பதே உங்கள் லக்னம் வலுப்பெறுவதற்கான ஒரு இயற்கையின் சூட்சமம் தான். அதனால் துணையை பிரியாமல் இருப்பது, துணையின் பேச்சை கேட்டு நடப்பது, வாழ்க்கை துணையின் அறிவுரைகளை முழுமனதாக ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு சிறந்த முறையில் லக்ன வலுவை பெற்றுத்தரும் அமைப்பாகும். புரிஞ்சுங்களா? அறிவுசார் விஷயங்களை தேடி 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 கண்டுபிடிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கேன், அது உங்களை மேலும் 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 வலுப்படுத்தும். உங்கள் லக்னம் வலுவாக இருந்தால் உங்களால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொள்ளுங்கள். புரிஞ்சுங்களா? இது வந்து கலையை கற்றுக்கக்கூடிய ஒரு லக்னம். 64 கலைகளுக்கும் அதிபதி யாருன்னு கேட்டால் புதன் தான். ஆய கலைகள் 64, அந்த 64 கலைகளுக்கும் அதிபதி புதன். உங்கள் உழைப்பு தவிர்த்து புதுசாக ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிறதுங்கிறதும் மிதுன லக்னத்தை வலிமையாகவும் செழுமையாகவும் வைத்து கொள்ளும் சூட்சுமங்களில் ஒன்று. தகவல் தொடர்பில் முன்னாடி இருங்க. எல்லாருக்கும் முன்மாதிரியாகவும் முன்னோடியாகவும் இருப்பதற்கு உங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து தகவல்களையும் சேகரியுங்கள். அதான் படிச்சுக்கிட்டே இருங்க. நியூஸ், செய்திகளை சேகரிப்பது, அதன் மூலம் உங்களை வலுப்படுத்தி கொள்வது. எல்லாருக்கும் முன்னாடி உங்களுடைய திறமைகள் பளிச்சுன்னு வெளிப்படும் தன்மை கொண்டது. நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மகாவிஷ்ணு வழிபாடை எந்த சூழ்நிலையிலையும் விடாதீங்க. புதன்கிழமையை ரொம்ப புனிதமான நாளாகவும் வெள்ளிக்கிழமையை மிக முக்கியமான நாளாகவும் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் லக்னம்ங்கிறது பவர்ஃபுல்லாக மாறிக்கொண்டே இருக்கும். இயற்கையவே உங்கள் லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் போய் நீச்சமடைகிறார் ஜீவனஸ்தானத்தில். அப்போ தொழிலை பொறுத்தவரை கூடுதல் கவனத்துடன், விழிப்புணர்வுடன், எச்சரிக்கையுடன் இருங்க. ஏன்னா மிதுன லக்னம் ஓன் பிஸ்னஸ் பண்ணி பெரிய சக்ஸஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தனுசுக்கு மாதிரியே தான் இதுவும். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக ஏதாவது ஒரு கூட்டாளிங்கிறது அவசியமாக இருக்க வேண்டியது உண்டு. பாதகாதிபதியாகவே இருந்தாலும் தனஸ்தானத்தில் குரு உச்சமாக இருங்கிறதுனால கூட்டாளியின் அறிவுரை, மனைவியின் பேரில் தொழில் செய்வது, கணவரின் பேரில் தொழில் செஞ்சு அதை இவங்க வந்து ஆலோசகராக இருந்து நடத்திக்கிட்டு போகிறது, புத்திசார் தொழில்களில் வெற்றி பெறுவது, தகவல் தொடர்பு துறைசார் தொழில்களில் வெற்றி பெறுவது, தன் அறிவை விற்பதன் மூலமாக வெற்றி பெறுவதுங்கிறது மிதுன லக்னத்துக்கு இயற்கையாக இருக்கும். ஸோ இந்த லக்னம் வலுவாக இருக்கணும்னா இவைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். படிப்பதை நிறுத்தக்கூடாது, பெருமாள் வழிபாடை நிறுத்தக்கூடாது, அறிவை தானமாய் தருவதற்கு தயங்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் லக்னம் பவராகிக்கிட்டே இருக்கும். புதன் பகவான், சுக்கர பகவான், சனி பகவான் மூணு பேரும் உங்கள் நண்பர்கள்ங்கிறனால மரகத பச்சை, வைரம், நீலம் மூன்றும் சேர்த்து பஞ்சலோக உலோகத்தில் வச்சு அம்பு வடிவில் மோதிரமாக அணியலாம். வலதுகை மோதிர விரல ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு இது. லக்னத்தை நேரடியாகவே வலுப்படுத்தும். ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகார ஸ்தலங்களில் திருவெண்காடு புதனுடைய ஸ்தலம், அங்கே போயிட்டு வரலாம். திருப்பதி வெங்கடாஜலபதியும் வழிபடலாம், மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதரையும் வழிபடலாம். இந்த மூன்றுமே புதனுக்குடைய ஸ்தலங்கள் தான். இந்த மூன்றிலையும் உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும். புரிஞ்சுங்களா? முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கும்போது அந்த புதன், சனி, செவ்வாய் இந்த நாட்களை கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணி உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்புகள் ரீதியாகவே வாழ்வியல் முன்னேறும் அப்படிங்கிறதுனால தொடர்புகளை எப்போதும் உதாசீனப்படுத்தக்கூடாது. வாழ்க்கை துணையை எப்போதும் அரவணைத்து செல்ல வேண்டும். துணை இல்லாமல் மிதுனம் தனித்து இயங்காதுங்கிறத நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். ஸோ துணையை எப்போதும் மதிப்பது, அதன் மூலமாகவே வாழ்வியலில் வெற்றிகளை குவிப்பது அப்படிங்கிறத சூட்சமும் இதில் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும். கடன்படாமல் காத்து கொள்ள வேண்டும். இதுவும் உங்கள் லக்னத்தை வலுப்படுத்துறது ஒன்று. எந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் உடனே முந்திரி கூட்டத்தை நம்ம போய் கடனில் வந்து அனுபவிச்சிடலாம்.
வீடு தானே, 100,000 கட்டினா மீதி 39,00,000 லோனாக பேங்க் தரேங்கிறான், கடனை வாங்கிட்டு மாதம் மாதம் டியூ கட்டிடுவோம், அந்த மாதிரி போகவே கூடாது. கடனின்றி ஒரு விஷயத்தை அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் லக்ன வலிமை பெற்று சிறந்த ஒரு யோகியதைகளையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். புரிஞ்சுங்களா? தானியங்களில் பாசிப்பருப்பு, ஸோ உணவில் அடிக்கடி பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறது, புதன்கிழமையில் பாசிப்பருப்பை நைவேத்தியம் பண்ணி புத பகவானை வழிபாடு செய்வது, இதெல்லாம் சிறந்தது. புத்தக தானம் கொடுப்பது, எழுதுகோல் தானம் கொடுப்பது, ஆசிரியர்களை மதிப்பது, சொல்லிக் கொடுப்பது, உங்கள் அறிவை தானமாய் கொடுப்பது, இதன் மூலம் உங்கள் லக்னம் விருத்தி அடைந்து கொண்டே செல்லும். உருவங்களில் இரட்டை சின்னம் பொறித்த, ஆணும் பெண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கிற அந்த ஜெமினின்னு சொல்லுவாங்க, ட்வின்ஸ், இரட்டை சின்னம் பொறித்த உருவங்களை வியாபாரங்கள், தொழிலகங்கள், நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி வெற்றி பெறுவதன் மூலமாகவும் நீங்கள் அற்புதமான யோகத்தை பெற முடியும். திசைகளில் வடக்கு திசை உங்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்டத்தை தரும். நீங்கள் தொழில் செஞ்சால் வடக்கு பார்த்து உட்காந்து தொழில் செஞ்சு பாருங்கள், வடக்கு பார்த்த ஆஃபீஸில் இருந்து பாருங்கள், வேலை பார்த்தா வேலை பார்க்குற இடத்துல வடக்கு நோக்கி அமர்ற மாதிரி டேபிளை போட்டு அமர்ந்து வேலை செய்து பாருங்கள். சக ஊழியர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அவர்களுடைய அறிவுரையை கேளுங்கள், கூட்டாளியை அரவணைத்து செல்லுங்கள், வாழ்க்கை துணையை அரவணைத்து செல்லுங்கள். அதன் மூலமாக உங்கள் லக்னம் மிக பெரும் வலுப்பெற்று உங்களுக்கும் வாழ்வியலில் வெற்றிகள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.